Hi friends, welcome back to Gaya Cafe. Friends, இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் டெல்லியில் செலிப்ரேட் பண்ணுறேன். ஏன்னா நான் லாஸ்ட் இயர் வந்து நான் வந்து இந்த செலிப்ரேட் பண்ணலை அவ்வளோவா, ஸோ ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல், ஸோ அதனால் ஒழுங்காக பண்ணல. இந்த வருஷம் நான் டெல்லியில் இருக்கேன், ஸோ ஐ ஆம் செலிப்ரேட்டிங் ஃபஸ்ட் டைம். எனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன எக்ஸ்பீரியன்ஸுன்னு புதுசுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவ்வளோவா மக்கள் வந்து சில பேர் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க, சில பேர் செலிப்ரேட் பண்ணலை. இங்கே கடைகளில் கூட வந்து நம்ம ஊர்லலாம் வந்து மார்னிங்லேருந்து ஜெஜென் சூப்பராக திருவிழா மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு பிள்ளையார்லாம் விற்பாங்க. பட் இங்கே வந்து அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் இந்த செராமிக்கில் தான் வந்து பிள்ளையார் ஸ்டாச்சூஸ்லாம் விற்கிது. ஸோ எனக்கு செராமிக்கில் வாங்க விருப்பம் இல்லை, ஸோ அந்த மாதிரி தான் இங்கே கடையில் விற்குது. அதுவும் இல்லாமல் காலையில் விற்காதான், ஈவினிங்கில் தான் விற்குமா. ஸோ எல்லாருமே கும்பிடுறவங்க எல்லாமே வந்து இன்றைக்கி ஈவினிங்கே போயிட்டு விநாயகர் ஸ்டாச்சூஸ் வாங்குறாங்க. ஸோ எனக்கு இது கேட்டுட்டு ஒரே ஷாக்கிங்காக இருந்தது. சரி ஓகே, என்ன பண்ணுறது, ஊருக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரின்னு சொல்லிவிட்டு வீடெல்லாம் இன்றைக்கி க்ளீன் பண்ணிவிட்டு சரி இன்றைக்கே விநாயகரை கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு விநாயகர் வாங்க போனேன். பட் பார்த்தேன்னா அங்கே விநாயகரே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, க்ளேயில் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக வந்து அந்த செராமிக்கில் இருந்ததால் எனக்கு கலர்ஃபுல்லாக அப்படி இருந்துச்சு, எனக்கு அவ்வளோவா வாங்கிறதுக்கு பிடிக்கல. ஸோ எனக்கு வந்து அதுக்கப்புறம் நான் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெம்மி, ஷீ இஸ் மை சென்னை ஃப்ரெண்ட். அவங்க வந்து போரூரில் என்னுடைய வீடு கிட்டே இருக்காங்க. ஸோ அங்கே வந்து நான் வந்து டெல்லி வரும்போது அவங்க ஞாபகார்த்தமாக எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த கிஃப்ட்டை நான் பத்திரமாக வச்சுருந்தேன். ஸோ அந்த விநாயகர் தான் நான் வந்து நாளைக்கு வந்து படைக்க போகிறேன். ஸோ இதை தான் எடுத்து படைக்க போகிறேன். அபிஷேகம்லாம் என்னுடைய குட்டி பிள்ளையார் எல்லாம் அந்த பிள்ளையாருக்கெல்லாம் பண்ணிவிடுவேன். ஸோ பெரிய பிள்ளையார்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், இவரை தான் நான் வச்சு படைக்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் ஸ்பெஷலி கிவன் பை ஜெம்மி. ஸோ தேங்க்யூ ஜெம்மி, இது உன்னுடைய கிஃப்ட்டு, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸோ அது அவளோட கிஃப்ட்டு தான், அவளை வச்சு தான் படைக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சர்ப்ரைஸ், இங்கே டெல்லியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூக்களே கிடைக்காது. எந்த ஃபங்க்ஷனுக்குமே நான் பூ வச்சு படைச்சதே கிடையாது. அப்படி இருந்தாலும் நம்ம வந்து அந்த இந்த சாமந்தி இருக்குல்ல, துளுக்கு சாமந்தி, அந்த வேறு ஒரு பெரிய பெரிய சாமந்தி இருக்கு இல்லையா, அதுதான் விற்கும். பட் எனக்கு அதுவும் வந்து சாமிக்கு வைக்க பிடிக்காது. பட் எனிவே வாட் டு டூ, அந்த மாதிரி கிடைச்சாலும் பரவாயில்லன்னு வச்சுக்கிட்டு இருந்தேன். பட் எனக்கு இந்த வாட்டி வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பூ கிடைச்சிது. அதாவது ரோஸஸ் வந்து நான் போகிறதுக்குள்ளே காலி ஆகிடுச்சு. ஸோ பன்னீர் ரோஸு எனக்கு வந்து இது தான் கிடச்சிது. இது வந்து இந்த உதிரி இல்லையா, இந்த ரோஸ் பெட்டல்ஸ், இது மட்டும்தான் கிடச்சிது. இது வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த உதிரி வந்து 10 ருபீஸு. சரி பரவாயில்ல, ரொம்ப வாசனையாக நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, கடவுளுக்கு அட்லீஸ்ட்டு வாசனையாக ஒரு பூ வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த பூ வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ, இது பாருங்கள், காம்பு கூட இல்லை, இந்த மாதிரி தான் விற்றுச்சு. இது வந்து 10 ருபீஸ்க்கு வந்து 4 ஃப்ளாஸ் கொடுத்தாங்க. ஸோ இதுதான் நான் வந்து இங்கே கிடச்ச பூ. ஸோ இங்கே பாருங்கள், 4 ஃப்ளாஸ் தான் இருக்குது, கரெக்டாக எண்ணி 4 தான். இது வந்து எனக்கு வந்து 10 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. சரி ஓகே, எனிவே இதுவும் ஓகேன்னு சொல்லிவிட்டு விநாயகருக்கு பூ வைக்கலாமேன்னு வாங்கினேன். அப்புறம் இன்னொன்று பாருங்கள், நம்ம ஊரில் எதெல்லாம் எவ்வளோ சீப்பாக கிடைக்குமோ அதெல்லாம் இங்கே நான் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் பாருங்கள். இந்த மாயலை வந்து இங்கே வந்து நான் 10 ருபீஸ்ன்னு வாங்கினேன். ஸோ இந்த மாயலை நான் ஃபஸ்ட் டைம் டெல்லியில் வந்து தோரணம் கட்ட போகிறேன். ஸோ இதுதான் என்னோடய அரேஞ்ச்மெண்ட்ஸ், ப்ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ். அப்புறம் நான் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ எவ்ரி திங் இஸ் ரெடி ஃபார் டுமாரோ. இப்போ நாளைக்கு வந்து நான் வந்து அழகாக வந்து பிரசாதம் மட்டும் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை பண்ணிவிட்டு படைக்க போகிறேன். கொழுக்கட்டை சுண்டல் தான், வேறு எதுவும் ரொம்ப நிறைய செய்ய போகிறதில்ல, பிகாஸ் நாங்கள் ரொம்ப சாப்பிடவும் கூடாது. அதனால் லிமிட்டடாக கொழுக்கட்டை அண்ட் சுண்டல் மட்டும் தான் பண்ண போகிறேன். ப்ளஸ் தான் இவ்வளோ தான் நான் பண்ணுறது. ஸோ நான் உங்களுக்கு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண பார்க்குறேன். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது, இங்கே வந்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் லேடிஸ் வந்து காலில் வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க. அதாவது அந்த நம்மளாம் வந்து மருதாணி வைப்போம் இல்லையா, இங்கே வந்து மருதாணிக்கு பதிலாக ஒரு ரெட் கலரில், நம்ம வந்து அந்த ஊரில் வந்து நம்ம சவுத்தில் வந்து அல்டான்னு சொல்லுவோம், நம்ம அந்த பரதநாட்டியமுக்கெலாம் வந்து கையிலலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி
இங்கே வந்து காலுக்கு வந்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் காலுக்கு போட்டுக்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சரி, எனக்கும் போட்டுக்கணும்னு ஆசை. இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டு சஷ்மிதா வந்து அவங்க காலில் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி அவங்க இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பூஜை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி, அந்த பூஜைக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருக்குது அப்படிலாம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போது நான் அப்போ அவங்க வீட்டில் இருந்துச்சு. சரி ஓகே, நானும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்க அழகாக போட்டு விட்டாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது, கியூ. இங்கே பாருங்கள், அழகாக நான் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் அவங்க போட்டு விட்டாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நானும் போட்டுக்கிட்டேன். ஸோ ஈவினிங் வந்து நாங்கள் கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். பிள்ளையார் தான் வாங்கலை, நான் ஃப்ரெண்டு கொடுத்ததே படைச்சிட்டேன். ஸோ இது வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு நான் வந்து அலசிட்டு, இப்போ கொரோனாவால் இந்த ஸ்டெப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அலசிட்டு எல்லாத்தையும் காய வச்சுருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா அம்மப் கேஹேன் கொண்டு படம் பார்த்துக்கிட்டு நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த க்ளீனிங் ஒர்க், இந்த வெஜிடபிள்ஸ் க்ளீனிங் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா இது 12:00 ஆகுது, நீங்களே பாருங்கள். இட் இஸ் 12:10 மிட் நைட்டு. எனக்கு அப்போ தான் வேலை முடிஞ்சு அதெல்லாம் தொடச்சிட்டு இருந்தேன். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் தொடச்சி ஃப்ரிட்ஜில் வைக்கணும், இல்லைனா மறுநாள் எனக்கு க்ளீனாக இல்லைனா ஏரியா அவனுக்கு வேலை செய்ய பிடிக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அம்மாவுக்கு எனக்கு ஒன்று பாட்டு தான் நான் வச்சுருந்தேன், பட் காப்பிரைட் இஷ்யூ வரும்னு சொல்லிவிட்டு நான் அதை வந்து பிளாக் பண்ணிவிட்டு இது நானே டப் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட் ரொம்ப, அந்த படமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு படம். ஸோ நிறைய 10 times பார்த்துட்டேன். ஸோ இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் என்னால் போட முடியல உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நைட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங் டு எவ்ரி ஒன் அண்ட் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இது இப்படி தான் நான் கோலம் போட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய விநாயகர் சதுர்த்தி கோலம். இதுவும் நான் வந்து ஒரு யூடியூப்பில் தான் பார்த்துருந்தேன், ஒரு சேனலில் தான் பார்த்துருந்தேன். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். அப்புறம் பாருங்கள், மாத்தோர்னு கட்டியிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் எனக்கு இங்கே கிடைக்காததால் போட முடியாமல் இருந்துச்சு. பட் இந்த வாட்டி நான் போட்டுட்டேன். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ சமையல் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு 7:00 ஆரம்பித்தேன். பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உருளைக்கிழங்கு ஃப்ரை, ஒரு சைடு வந்து சாதம் வடிச்சிக்கிட்டு இருக்கேன். குக்கரில் வந்து சுண்டலுக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரசத்துக்கு வந்து எல்லாத்தையும் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து டைம் இல்லை, ஸோ இன்ஸ்டன்ட் ரசம். இன்ஸ்டன்ட் ரசம் அப்படின்னா நான் வந்து இந்த பவுடர் ரெடி பண்ணாமல் ஏற்கனவே இருக்கிற பவுடரெல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணுறது தான். நான் வந்து தனியாக பூண்டெல்லாம் அரைக்கலை. இப்போ பார்த்திங்கன்னா பெப்பர், ஜீரா பவுடர், ஹல்தி இதெல்லாம் அப்படியே வந்து பவுடர் ஃபார்மில் வச்சுருக்கலையா, அதெல்லாம் அப்படியே போட்டு தக்காளி புளி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ்லாம் போட்டு நான் அப்படியே தாளி கட்டு. ஸோ இந்த மாதிரி படைக்கிற பூஜை நாளில் வந்து எனக்கு இந்த பூண்டு பெப்பர்லாம் அரைக்க டைம் இருக்காது. ஸோ அதனால் நான் இப்படி பண்ணிடுவேன், பூண்டு மட்டும் தட்டி போட்டு தாளிச்சிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கொழுக்கட்டைக்கு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொழுக்கட்டைக்கு வந்து இது பூர்ணமுக்கு நான் வந்து எள்ளு வந்து வறுக்கிறேன். ஸோ நான் வந்து பிளாக் எள்ளு தான் யூஸ் பண்ணேன். ஒயிட் எள்ளை விட பிளாக் எள் ரொம்ப நல்லது, நியூட்ரியன்ட் ரிச் அது. ஸோ அயன் ரொம்ப அதிகம், அயன் அண்ட் கால்சியம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது லேடிஸ்க்கு. ஸோ இது வந்து சாப்பிடலாம். பட் கன்சீவ் ஆகிருக்க பேஷண்ட்ஸ், கொஞ்சம் கன்சீவ் ஆகிருக்க பீப்புள் வந்து கொஞ்சம் பேர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எள்ளு. பட் மற்றவங்க எல்லாமே சாப்பிடலாம். ஸோ எள்ளு வந்து அது கூட பாருங்கள் நான் வறுத்துட்டு நான் ஏலக்காவையும் போட்டுக்கிறேன். ஸோ தட் நான் பவுடர் பண்ணும்போது அந்த ஏலக்காய் ஸ்மெல்லும் நல்லா வரும், அதனால் நான் கூடவே அதையும் போட்டுக்கிட்டேன். ஸோ இதை என்னால் தனியாக ரெக்கார்ட் பண்ணி போட முடியல, ஏன்னா எனக்கு நிறைய வேலைக்கு நடுவில் செஞ்சதால். ஸோ இப்போ அதை பூர்ணத்துக்கு அதை வறுத்து வச்சுட்டு இப்போ சாம்பாருக்கு வளர்க்குறேன். அந்த சைடு ரசம் குடிச்சிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து பூசணிக்காய் சாம்பார் வைக்கிறேன். தயம் தக்காளி வதக்கிட்டு பூசணிக்காய் போட போகிறேன். சுண்டலும் தாளிச்சிட்டேன் பாருங்கள். ஸோ இந்த சைடு வேலை நடந்துட்டு வேக வேகமாக பண்ணிட்டு இருந்தேன். என்ன காமெடி பாருங்கள், இப்போ நான் தண்ணி வந்து அந்த பூர்ணம் பண்ணலையா, இப்போ கொழுக்கட்டைக்கு தண்ணி வச்சுருக்கேன். என்ன காமெடினா, நான் சாம்பாருக்கு காயெலாம் வதக்கிட்டேன், பட் பருப்பு போட மறந்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு குக்கர் வச்சது வந்து பருப்புன்னு நினச்சிட்டேன். இப்போ பாருங்கள், எள்ளு வறுத்தாச்சியா, இந்த ஏலக்காவோட சேர்த்து நான் பவுடர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து இந்த கொழுக்கட்டைக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து அது வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பருப்பு போட மறந்துட்டு
நான் வந்து இப்போ தான் வைக்கிறேன். நான் ஆக்சுவலாக சுண்டலுக்கு வச்சதை வந்து பருப்புன்னு நினச்சிட்டேன். அப்புறம் காய் வதக்கந்த எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கடாயை அப்புறம் தாளிச்சிக்கலாம்னு எடுத்து வச்சுட்டு இப்போ கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கொழுக்கட்டைக்கு பூர்ணத்துக்கு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா 100 grams ஆஃப் எள்ளு, 100 grams ஆஃப் ஜாகிரி, ஓகேங்களா, ரெண்டு ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் எடுத்து பவுடர் பண்ணிக்கணும். பாருங்கள், எள்ளு வந்து இந்த மாதிரி ஜாகிரி 100 grams, அதாவது அந்த கப்லேயே எந்த கப்பில் நீங்கள் வந்து எள்ளு எடுத்துங்களோ அதே கப்பளவு ஜாகிரி எடுத்துக்கணும். ஸோ அதான் உங்களுக்கு ப்ரொபோர்ஷன் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி மிக்சியில் வந்து அரைக்கும் போது, இது பாருங்கள், மிக்சியில் அரைக்கும் போது ரொம்ப நம்ம வந்து அரைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த மிக்சியோட அந்த ஹீட்டில் வந்து லைட்டாக தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் அது பவுடர் ஆகும். இல்லைனா அதுலேருந்து வந்து எண்ணெய் வர ஆரம்பித்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும். இப்போ 100 grams ஆஃப் ஃப்ளவர் எடுத்துருக்கேன், ரைஸ் ஃப்ளவர். இப்போ வந்து இந்த சுடுதண்ணி கொதிக்குது இல்லையா, இந்த தண்ணியை எடுத்து நான் அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுவேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் அந்த ரைஸ் ஃப்ளவரில் போட்டுட்டு, இங்கே பாருங்கள் உப்பு தான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ண உடனே நம்ம இந்த கொதிக்குது இல்லையா தண்ணி, இப்போ பாருங்கள் தண்ணி கொதிக்குது. இந்த தண்ணியை எடுத்துகிட்டு நம்ம வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நம்ம அப்படியே ஊற்றக்கூடாது, ஒன்ஸ் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், கிட்டத்தட்ட நீங்கள் 2 liters ஆஃப் வாட்டர் பாயில் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதுக்கு நிறைய தண்ணி இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணணும். நிறைய ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பதம் தெரியாமல் போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜில் நீங்கள் நிறுத்திக்கலாம். நல்ல தண்ணி 100 நல்ல பாயிலிங் டெம்பரேச்சர் கொண்டு வந்து அப்புறம் ஊற்றணும். சாதாரண சூடில் ஊற்றினா அது வேகாது, மாவு வந்து உங்களுக்கு பதம் வராது. ஸோ நல்லா பாயிலிங் டெம்பரேச்சர் கொண்டு வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான கொழுக்கட்டை இது. நீங்கள் வந்து அரிசி ஊற வச்சு பண்ணுவாங்க, நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க, பட் அது நம்மளுக்கு கொஞ்சம் வேலை அதிகம். அரிசி ஊற வச்சு காய வச்சு அதை அரைச்சி அந்த மாதிரி பண்ணுறதும் இருக்குது, பட் அது நம்மளுக்கு கொஞ்சம் வேலை. இது வந்து இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை, நம்ம ரைஸ் ஃப்ளவர் கடையில் வச்சு இல்லையா, அதை அப்படியே வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கலந்துடணும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பதம் வந்துச்சு. பாருங்கள், நம்மளுக்கு அழுத்தும் போதே தெரியும் சாஃப்டாக நம்மளுக்கு நல்லா வந்துடும், அது ஒட்டாமல் வருது. பாருங்கள், நம்ம நல்லா பண்ணிட்டு இப்போ வந்து குக்கரும் வந்து முடிஞ்சிடுச்சு, பருப்பு வந்துடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து எல்லாமே பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணேன், ரசம், இப்போ சாம்பார் வந்து தாளிக்க போகிறேன். அதுக்கப்புறம் சுண்டல் பண்ணியிருக்கேன், கொழுக்கட்டையும் இப்போ பண்ணிடுறேன். கொழுக்கட்டைக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்டேன். நான் கொஞ்சம் அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து 3 அபிஷேகம் பண்ணேன், தேன், தென் பால், தயிர், இது 3 தான் பண்ணேன். ஆக்சுவலாக நம்மளோட விஷ் தான், எத்தனை வேணாலும் பண்ணலாம். ஒத்த படையில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5, 7, 9 அந்த மாதிரி பண்ணலாம், பட் எனக்கு வந்து நான் 3 தான் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி இந்த வெள்ளி பிள்ளையார் இருந்துச்சு, வீட்டில் சின்ன பிள்ளையார். ஸோ அதில் தான் நான் பண்ணினேன். இப்போ பாருங்கள்,
இந்த மாதிரி இந்த அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணலாம். ஒரு ஒரு அபிஷேகத்துக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லதுங்க. ஸோ இது வந்து நான் வந்து இந்த ஃபாதர் இன்லா பண்ணுவார். ஸோ ஃபாதர் இன்லா தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். இப்போ ஃபாதர் இன்லா சொன்ன மோர் பட் அவர்கிட்டருந்தான் இந்த அபிஷேகம்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இது பண்ணும்போது எனக்கு அவர் ஞாபகம் வந்துச்சு. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி பால் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி அபிஷேகம் அபிஷேகம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அலங்காரம் ஆரம்பித்தேன். பிள்ளையாருக்கு மூணு பிள்ளையாருக்கும் அலங்காரம் எனக்கு வந்து சின்ன சின்ன பிள்ளையாராக இருக்கிறதால என்னால் துணி கட்ட முடியல. ஆக்சுவலாக துண்டு வந்து கட்டினா நல்லதுன்னுவாங்க பட் எனக்கு வந்து துண்டு கட்ட முடியல. ஏன்னா எங்கிட்ட மூணுமே சின்ன பிள்ளையார் தான். இந்த டெல்லியில் வந்து பிள்ளையாரை விற்கலை. அதான் நான் சொன்ன மாதிரி செராமிக் தான் இருந்துச்சு எனக்கு அது பிடிக்கல. ஸோ அதனால் வந்து நான் இதுலேயே பண்ணிட்டேன். இதில் பண்ணும்போது உங்களுக்கு துணி கட்டுறதுக்கு வசதி இல்லை, ஏதாவது சுத்த முடியல. சரி வேறு மாதிரி அந்த கிருஷ்ணருக்கு பண்ண க்ளாத் அது போடலான்னு பார்த்தேன் பட் அது வந்து ஃபிட் ஆகலை. ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன். பாருங்கள் ஸோ அபிஷேகம் முடிஞ்சிச்சு. இவரும் வந்து எல்லா இதுவும் பிடிச்சாச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து படைக்கிறதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வேறு வைக்கிறதுக்கு வச்சுட்டேன். எல்லாரும் அஞ்சு வந்துருச்சுங்களா? ஓகே அஞ்சு வந்துருச்சு. ஸோ அஞ்சு வச்சுட்டு இப்படி தான் நான் பூஜை பண்ணினேன். ஸோ எங்கள் வீட்டு பிள்ளையார் சக்தி இப்படி தான் முடிஞ்சது. ஸோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இன்றைக்கி தான் என்னுடைய ஸ்டார் பர்த்டே. பிள்ளையார் சக்தி அன்றைக்கி தான் என்னுடைய ஸ்டார் பர்த்டே. ஸோ நான் யூஸ்வலாக அது கொண்டாடுறதில்லை பட் இந்த வாட்டி எனக்கு சடனாக கிஃப்ட் வந்துச்சு. அண்ட் ஓகேவும் வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ ஹேவ் ரிசீவ்ட் தட். ஸோ இட் வாஸ் ஃபார் ராம் அண்ட் இட் ஹி ஆல் என்ஜாய் வித் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபேன்ஸ். பாய். வி மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.